இப்போ இன்னைக்கு முதல்ல இந்த வைல் லூப்பை பார்த்துட்டு அந்த வைல் லூப்போட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ல ட்ரை பண்ணுறது வைலோட ஈஸியாக இருக்கும். ரெண்டு மூணு லைன் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே லைன் எழுதுனா போதுமானதாக இருக்கும். இப்போ வைல் லூப் எப்படி எழுதுவோம் வழக்கமாக? இன்டிஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், வைல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். எனக்கு எக்கோ அடிக்குது, உங்களை மியூட் பண்ணிக்கலாம் யாரையாவது. அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டேன், சரியா? இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இப்படி கொடுத்ததில் மூணு விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று இது என்னது, இனிஷியல் வேல்யூ, அப்புறமா என்னோடய கண்டிஷன், அப்புறமா நான் வந்து எப்படி இதை இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணுறேன். இந்த மூணு விஷயம் முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ இதே வைல் லூப் இப்போ இதோட அவுட்புட் எப்படி வரும்? இதோட அவுட்புட் வந்து எனக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும். இது இதோட அவுட்புட். இப்போ எனக்கு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வேணும்னா என்ன பண்ணுறது? இதே ப்ரோக்ராம் தான் எழுதுவேன். இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்ல ஆரம்பித்து வைல் ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு எழுதி சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் ஐன்னு எழுதிட்டு ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்னு எழுதுவேன். இதோட அவுட்புட் எனக்கு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துடும் இப்படி. அப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று முக்கியமாக பார்க்குறது இந்த இனிஷியல் வேல்யூ, அதுக்கப்புறமா இந்த கண்டிஷன், அதுக்கப்புறமா இந்த டிக்ரிமெண்ட். இது தான் இந்த மூணுத்தையும் தான் முக்கியமாக பார்க்குறோம். சரி, இந்த மூணையும் முக்கியமாக பார்க்குறோம். சரி, இந்த மூணில் நல்லா பாருங்கள், இந்த இனிஷியல் வேல்யூ ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். இந்த இன்க்ரிமெண்ட், இந்த கண்டிஷன் செக்கிங் ஒவ்வொரு தடவையும், இந்த இன்க்ரிமெண்ட் இல்லை இந்த டிக்ரிமெண்ட் ஒவ்வொரு தடவையும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வைல் லூப் பற்றி உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அப்போ வைல் லூப்பில் இன்க்ரிமெண்ட் ஆகிறதோ இல்லை டிக்ரிமெண்ட் ஆகிறதோ, கண்டிஷன் செக் பண்ணுறது, இது ரெண்டும் ஒவ்வொரு தடவையும் நடக்கும். இனிஷியல் வேல்யூ கொடுக்கறது ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இது மூணையும் சேர்த்து ஒரே லைனில் எழுதுனீங்கன்னா அதுதான் ஃபார் லூப். எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபார் லூப்பை எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைனில் எழுதிட்டோம், அவ்வளோதான். அப்போ முதல்ல ஐயோட வேல்யூ, இப்போ இந்த வைல் லூப் எப்படி ரன் ஆகிருக்கும்? ஐயோட வேல்யூ ஒன்று, அதை செக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? கண்டிஷன் செக் பண்ணோம், அதையும் செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி எங்கள் ஐயோட வேல்யூ ஒன்று, கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடும், உள்ளே வந்து இந்த அவுட்புட்டை கொடுத்துரும். இந்த அவுட்புட்டை கொடுத்துட்டு இங்கே க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்த உடனே தான் மேலே போகும். இப்படி மேலே போய் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போகும். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு போகும்போது ஐயோட வேல்யூ ரெண்டுன்னு மாறும். அப்போ ஐயோட வேல்யூ ரெண்டுன்னு மாறினா, ரெண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு அஞ்சுன்னு கொடுத்தா இங்கே ரெண்டுன்னு மாறும். திரும்ப ஐயோட வேல்யூ மூணுன்னு மாறும். அப்போ இந்த இடத்துல மூணுன்னு மாறும். இது புரியுதா? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? ஃபார் லூப் எப்படிங்கிறது புரியுது சார். இதே ஃபார் லூப்பை நெகட்டிவாக எழுதணுன்னாலும் நம்ம எழுதலாம். எப்படி? இதே ப்ரோக்ராம் தான், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன், ஐ மைனஸ் மைனஸ், அதே தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் ஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி ஃபார் லூப்பை, அதாவது ஃபார் லூப்புங்கிறது எப்படின்னா, வைல் லூப்பை ஒரே லைனில் எழுதுனா அது ஃபார் லூப், அவ்வளோதாங்க. இப்போ நான் எழுதுனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம ஃபார் லூப் வச்சே இந்த நெஸ்டட் ப்ரோக்ராமிங் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ சார். சரி, நோ சார். அப்போ நம்ம இதிலிருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபார் லூப்பில் பார்க்கவும் செய்யலாம், எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத சொல்லிடுறேன், சரியா? எனக்கு என்ன அவுட்புட் வேணும் தெரியுமா? இப்போ எனக்கு ஒன் டூ டூ, த்ரீ த்ரீ த்ரீ, ஃபோர் 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 ஃபோர், ஃபைவ் 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 ஃபைவ், இதுதான் எனக்கு வேணுங்கிற அவுட்புட். இதை எப்படி கொண்டு வரலான்னு யோசிப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுருவோம், சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்கா? இப்போ எனக்கு ஏற்கனவே என்ன ப்ரோக்ராம் தெரியும்? இந்த ப்ரோக்ராம் தெரியும், ஃபைவ் ஃபோர் 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 ஃபோர், த்ரீ த்ரீ த்ரீ, டூ டூ ஒன், இந்த ப்ரோக்ராம் இது தானே நம்ம நேற்று பண்ண ப்ரோக்ராம்.
இதானே நேத்து பண்ணோம். ஆமா சார். ஆமா இதான் நேத்து பண்ணோம். அத அப்படியே மாத்தி கேட்டிருக்காங்க. அப்ப நான் நேத்து பண்ண புரோகிராமே எடுத்து 5 ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க போறேன். இது சரி வருமானு பார்த்து சொல்லுங்க. சரியா ஃபார் லூப்ல எழுதுறேன். சரியா? இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 5. ஃபார் இன்டிஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1. காலம் ஈக்குவல்ஸ் டு 1. காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. காலம் ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ரோ. இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எத்தனை தடவை? முன்னாடியே ஒரு லைன் விடணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 4, ஃபார் இன்டிஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4, காலம் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்தாச்சு. கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ரோ. இப்போ 4 தடவை 4 பிரிண்ட் ஆயிருக்குமா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, அப்போ நான் இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். சரியா? கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இப்போ பாருங்க, இதே தான் காப்பி பண்ண போகிறேன். இதே இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரோவோட வேல்யூ 3 கொடுத்துட்றேன். இங்கேயும் 3 தடவை தானே 3 வேணும், 3 கொடுத்துட்றேன். அப்போ 3 கிடச்சிருச்சா? அப்போ 3 கிடச்சிருச்சு. இதே லைனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே 2 கொடுத்துட்டேன், இங்கேயும் 2 கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு 2 கிடச்சிருமா? இப்போ நான் எழுதுனது வரைக்கும் புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அப்போ புரிஞ்சிருச்சுன்னா இதே இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரோவோட வேல்யூ 1 கொடுத்துட்றேன், இங்கேயும் 1 கொடுத்துட்றேன். இப்போ பாருங்களேன், 5 பாக்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருக்கும். இந்த இடத்துல 5 பாக்ஸ் கிடச்சிருக்கும். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்படி 5 பாக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் உங்கள் யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? இப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிடலாம். அப்படி சந்தேகம் இல்லைன்னா அடுத்த டிஸ்கஷன் போயிடலாம். இங்கே ரோ 1 இருக்கும்போது இங்கே 1 எழுதுறீங்க, இங்கே ரோ 2 இருக்கும்போது இங்கே 2 எழுதுறீங்க, இங்கே ரோ 3 இருந்தால் 3 எழுதுறீங்க, ரோ 4 4 எழுதுறீங்க, அடுத்து கீழே ரோ 5 5 எழுதுறீங்க. அப்போ நான் இந்த இடத்துலலாம் ரோன்னு எழுதிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. தப்பு இல்லை இப்படி எழுதுனா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. சரியா தப்பா இப்படி யோசிக்கிறது? கரெக்ட் தான். அப்போ இந்த ஃபார் லூப் ஒரே மாதிரி மாறிடுச்சு. அப்போ நான் இந்த ஃபார் லூப் முடிகிற இடத்துல ஒவ்வொரு தடவையும் இப்படி ரோ இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு தடவையும் பண்ணுறதுக்கு பதிலாக அப்போ ரோ இங்கே 2 மாறிடும், அடுத்து இங்கே ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா ரோ 3 மாறிடும், இங்கே ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா ரோ 4 மாறிடும். இப்போ பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நான் இதில் ஏதாவது ஒரு பாக்ஸை எடுத்து போட்டு அந்த பாக்ஸில் உள்ளதை 4 தடவை பண்ணால் போதாதா? 4 தடவையோ 5 தடவையோ பண்ண போதாதா? இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸை காப்பி பண்ணிடுறேன். எப்படி ஃபஸ்ட்டு பாக்ஸை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு இதே வேலையை தான்ப்பா செய்யணும். அடடா என்னங்க இப்படி காப்பி இருக்கு? டைப் பண்ணிக்கிறேன். இதே வேலையை தாங்க செய்யணும், ஆனால் இதே வேலையை நீங்கள் 4 தடவை பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 தடவையோ 5 தடவையோ சொல்கிறாங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேலை தாங்க செய்கிறோம், இதே வேலை தான். 4 தடவை ரோ வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணோம், அடுத்து ரோ வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணோம், ரோ வேல்யூ இதையே பண்ணுறோம். அப்போ இதுக்கு மேலே மொத்தமாக ஒரு ஃபார் லூப். ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு எதுலேருந்து ஆரம்பித்தோம்? 1 எது வரைக்கும் போகணும்? 5 வரைக்கும். ரோ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதலாமா? இது புரியலையா? இது புரியறதுல ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி எழுதியிருக்கிறது இப்போ புரியுதா? புரியுது சார். நெஸ்டட் ஃபார்ல இப்படி எழுதியாச்சு. சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா கரெக்டாக வருதானே?
இந்த இடத்துல mf dot nested loop 10 அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். நெஸ்டட் லூப்லேயே எக்கச்சக்க மெத்தட் இருக்குன்னு. இப்போ இதை இங்கே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு 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 நாலு 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 அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சா? சரி, அப்போ இதில் இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நெஸ்டட் லூப் 10-ஐ காப்பி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இதே ப்ரோக்ராமில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அப்போ ரோக்கு பதிலாக காலம் பிரிண்ட்னா என்ன பிரிண்ட் ஆகுது பார்க்கலாம்ல. இந்த அவுட்புட் புரியுதா பாருங்க. புரியுது சார். அப்போ இதையும் காப்பி பண்ணி வச்சுக்குவோம். ஓ, இப்படி ஒரு அவுட்புட் கொண்டு வரணும்னா அவுட்புட்டோட காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி வச்சாச்சு. சரி, அப்போ நெஸ்டட் லூப் 10 அப்படிங்கிறதுல இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியாச்சு. இப்போ விதவிதமாக ட்ரை பண்ண வேண்டியதான். இதில் என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம்? ரோ இன்ட்டு காலம் ட்ரை பண்ணுவோமா? ம், இது புரியுதா? அவ்வளோதான். இப்படி விதவிதமாக இதில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நேற்று என்னென்னலாம் ட்ரை பண்ணமோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சரி, அப்போ எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருவீங்களா? இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறது சொல்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. சரி, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு, அதை விட ஈஸியாக சொல்கிறேன். மூணு நாலு அஞ்சு, நாலு அஞ்சு ஆறு ஏழு, அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது. இதை செஞ்சு கொடுத்துடலாமா நீங்கள் ரெண்டு பேரும்? நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை எப்படி ட்ரை பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரொம்ப ஈஸி பாருங்க. இப்போது நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்ட்ரக்சரை நமக்கு கொண்டு வர தெரிஞ்சிருச்சுன்னா அவுட்புட் பற்றி நமக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நமக்கு எது ஈஸியோ அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, முந்தின ப்ரோக்ராமை நான் கடைசி ஃபார் லூப்லேருந்து ஆரம்பித்தேன். அதனால் கடைசி ஃபார் லூப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்களேன், நீங்களே சொல்லுங்கள். ஃபார் இன்ட், சரியா? காலம் ஈக்குவல்ஸ் டு 5, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 9, காலம் ப்ளஸ் ப்ளஸ். எப்படி கொடுத்தாச்சு, சரியா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் காலம். அப்போ கடைசி லைன் முடிஞ்சுதா? கடைசி லைன் முடிஞ்சுது. ஆமாம். இப்போ ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 4, காலம் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 7. ஆ, கடைசிக்கு அடுத்து முந்தின லைன் முடிஞ்சுதா? முடிஞ்சது முடிஞ்சது சார். அப்போ அடுத்தது ஃபார் காலம், அதாவது அவுட்புட்லாம் எப்படி கொண்டு வரணும், இதை எப்படி நெஸ்டட் ஃபார் ஆக்கணும் அப்படிலாம் யோசிக்கலை. சும்மா சாதாரணமாக எழுதி பார்க்குறேன், அவ்வளோதான். அப்போ கடைசி மூணு லைன் இப்போ எனக்கு முடிஞ்சுது இப்படி எழுதுனதுலையே. இப்படி எழுதினாலே போதும், இதுவே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் என்ன தெரியுமா, இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அடடா, இவ்வளோ பெரிய அவுட்புட் எனக்கு கொண்டு வர தெரியாதேன்னு யோசிச்சிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பிப்போம், போகிற வரைக்கும் போட்டோம். நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க பாருங்கள். இதை இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்களே, ஆமாம் இப்படி இருக்குல்ல, இதை இப்படி கொண்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்கள் வசதிக்காக இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடறேன். கடைசி ரெண்டை காப்பி பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். அவுட்புட் என்னது? அவுட்புட் இதுதான் அவுட்புட்.
இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல இருந்து என்ன டெரைவ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்க எனக்கு. சார் ரோ 5 வரைக்கும். சூப்பர், வெரி சூப்பர். அப்ப வந்து இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1 னு முதல்ல வச்சுக்கவா. இப்போ இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த பாருங்களே காலம் முதல்ல 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. ஆமாம், ஒவ்வொரு ரோவோட ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கும்போது காலம் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது, ரெண்டாவது ரோவாக இருக்கும்போது ரெண்டுலேருந்து ஆரம்பிக்குது, மூணாவது ரோ 3லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், வீரா சொன்ன மாதிரி இந்த இடத்துல இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1னு வச்சிட்றேன். அப்போ இங்கே காலம் ஈக்குவல்ஸ் டு ரோன்னு கொடுத்துருவோம். ஒவ்வொரு லைன் போகும்போதும் ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம். அப்போ இந்த லைனை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஒரு காமன் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். கரெக்டா? நல்ல பாயிண்ட் வீரா, நல்லா யோசிச்சிருக்கீங்க. ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொண்டு வந்துடலாம். சரி, அப்போ இங்கேயும் ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொண்டு வந்துடலாம். சரி, அப்போ இங்கேயும் ரோ கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு லெவல் முடிஞ்சுது, ஒரு லெவல் முடிஞ்சுது. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்களேன், எப்படி எது வரைக்கும் கண்டிஷன் போயிருக்கு? 9 வரைக்கும் போயிருக்கு. 9 வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் வேல்யூ மாறி இருக்கா? ஆமா சார். எப்படி மாறி இருக்கு? 1 2 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, அந்த மாதிரி 1 3 5 7 9 ன்னு மாறி இருக்கா? ஆமா சார். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, இது ஒத்து வருமானு சொல்லுங்க. இன்டிஜர் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 னு வச்சிரறேன். அப்ப இந்த இடத்துல மேக்ஸ் னு எழுதிரணும். ஒவ்வொரு தடவை ரோ 1 கூடும்போது மேக்ஸ் 2 கூடணும். மேக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 2. அதாவது இதை சுருக்கமாக எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னா இப்படி எழுதுனாலும் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிக்கலாமா? ஓகே சார். அப்போ நான் இங்கேயும் மேக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஆ, அப்போ நான் இந்த இடத்துலேயே ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதே மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிட்டு இங்கேயும் மேக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் இதுக்கு அடுத்ததுலேயும் ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது நகர்த்த முடியலையே, ஒரு நிமிஷம் இருக்குங்க, இது நகர்த்திக்கிடுவோம். இந்த இடத்துலையும் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் ப்ளஸ் 2னு கொடுத்துட்டு இங்கேயும் நான் மேக்ஸ்னு மாற்றிக்கலாம். அப்போ இந்த இடத்துலையும் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் ப்ளஸ் 2னு கொடுத்துட்டு இந்த இடத்த நான் மேக்ஸ்னு மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு 5 ஃபார் லூப்பும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமாம் சார். அப்போ ஒரே மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணலாம், எதுக்கு நான் 5 தடவை காப்பி போய் பேஸ்ட் பண்ணணும்? கரெக்டா? அப்போ நான் எது வரைக்கும் கொண்டு போகிறது, இந்த ஃபார் லூப்பை நான் 5 தடவை எழுதுனா போதும், அப்படிதானே? ஆமாம் சார். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டிஜர் மேக்ஸ் இருக்கட்டும், இதை எடுத்துகிட்டு இது பாருங்கள், ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, ரோ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, ரோ ப்ளஸ் ப்ளஸ், இப்படி ஒரே லைனில் எழுதி இந்த ரோ ப்ளஸ் ப்ளஸ்ஸை தூக்கி விட்டுருவோம். ஒவ்வொரு தடவை போகும்போது எனக்கு மேக்ஸ் ரெண்டு ரெண்டாக கூடட்டும். இவ்வளோதான், புரியுதா? புரியுது சார். அப்போ எப்படி அவுட்புட்லேருந்து இந்த மாதிரி யோசிக்கிறது? அவுட்புட்டை பார்த்து இந்த அவுட்புட் எனக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சிட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும். இப்போ நம்ம வந்து அப்படி தான் பண்ணுறோம், ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நமக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி பண்ணிக்கிடுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன், இதை ரன் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 3 4 5 இப்படி வந்துருச்சா? ஆமாம் சார். சரி, இப்போ அப்போ இதுக்கு அடுத்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்கும், அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, இதுக்கான ப்ரோக்ராம் இருக்குது. இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் என்னங்கிறத சொல்கிற பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இப்படி வேணும். இதை எப்படி கொண்டு வரலாம் யோசிப்போமா? இப்போதைக்கு இது பெரிய நம்பராக இருக்குது, 4 லைன் மட்டும் எழுதிக்கிட்டுறேன், அஞ்சாவது லைன் வரும்போது சேர்த்துக்கலாம். இதை யோசிப்போமா? வழக்கம் போல் இதில் கடைசி லைனுக்கு முதல்ல எழுதுகிறேன், அதுக்கடுத்து மீதி லைனுக்கெலாம் எழுதுவோம். இப்போ கடைசி லைனுக்கு எப்படி எழுதுறது? ஃபார் இன்டிஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 7,
column less than or equals to 10. Parangha. Column plus plus system dot out dot print of column. Seri kuduthach. இதுக்கு அடுத்து அதுக்கு முந்தின லைன் எழுத போகிறேன் எப்படி ஃபார் இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஃபோர் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ் காலம் ப்ளஸ் ப்ளஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் காலம் நமக்கு சிங்கிள் ஃபார் லூப் தெரிஞ்சால் நெஸ்டட் ஃபாரை நம்ம டிரைவ் பண்ணிடலாம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி எழுதியாச்சு ரெண்டு ஃபார் லூப் முடிஞ்சு போச்சு மூணாவது ஃபார் லூப் அப்போ இதையே காப்பி பண்ணிக்கிடுறேன் மூணாவது ஃபார் லூப்பும் இங்கே கொடுத்துருவோம் மூணாவது ஃபார் லூப்பை என்ன கொடுத்துருக்காங்க காலம் ரெண்டில் ஆரம்பித்து மூணு வரைக்கும் போகுது சரி இது மூணாவது ஃபார் லூப் சரி கொடுத்தாச்சு நாலாவது ஃபார் லூப் காலம் ஒன்றில் ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் தான் போகுது இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எதெல்லாம் கீழே இருக்கிற கடைசி ஃபார் லூப் கடைசி ரெண்டு ஃபார் லூப்பை இங்கே எழுதிடுறேன் சரியா இதையும் இதையும் தனியாக எடுத்துருவோம் இங்கே எழுதிட்டோம்னா இன்னும் நல்லா புரியும் இந்த இடத்துல எழுதியாச்சு அதுக்கு அடுத்தது இதை எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல எழுதியாச்சு சரி இப்போ நீங்களே பாருங்களேன் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய இடம் எதெல்லாம்னு சொல்லிடுறேன் இதை பாருங்க இதை பாருங்க ஒரு ஐடியாவுக்கு வாங்க இதை பாருங்க இதை பாருங்க இதில் முதல்ல இதை தனியாக எடுத்து எழுதி வைப்போம் எப்படி எழுதி வைக்கிறது முதல்ல காலம் ஒன்றுன்னு ஆரம்பிக்குது அடுத்து காலம் ரெண்டுன்னு ஆரம்பிக்குது அடுத்து காலம் நாலுன்னு ஆரம்பிக்குது அடுத்து காலம் ஏழுன்னு ஆரம்பிக்குது ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிபடுதா ஏதாவது ஒரு இந்த ஒன்று ரெண்டு நாலு ஏழு இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டால் கண்டுபிடிக்க தெரியுமா எப்படி நைன் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா லெவன் கரெக்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒன்று கூட ப்ளஸ் ஒன் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டூ பண்ணிங்கன்னா ஆ ப்ளஸ் த்ரீ பண்ணிங்கன்னா அப்போ அடுத்து ப்ளஸ் ஃபோர் கரெக்டு தானே அப்போது காலமோட வேல்யூ முதல்ல ஒன்றா இருக்கணும் அடுத்தது அது கூட ஒன்று கூடணும் அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அப்போ ஒவ்வொரு ரோவோட வேல்யூ என்னவோ அது கூடணும் அப்படி புரிஞ்சுக்கலாமா ஓகே சார் சரி அதை நான் எப்படி எழுதலாம் புரியல சார் அதை இன்னொரு டைம் சொல்லுங்க நான் சொல்றேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1 னு வெச்சிட்டேங்க சரியா ரோ ஈக்குவல்ஸ் டு 1 இன்னொரு வேல்யூ இன்டிஜர் i ஈக்குவல்ஸ் டு 1 னு வெச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல இது ரோ னு எழுதிட்டேன் இது புரியுதுல புரியுது சார் சரி அடுத்த லைன் போகும்போது இங்கேயும் நான் ரோன்னு தானே எழுதணும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன்னா ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ ப்ளஸ் ஐ அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்போ ரோவோட வேல்யூ என்னவா மாறிடும் டூன்னு மாறிடுமா ஆமாம் டூ தானே எனக்கு வேணும் சரி அப்படி டூவாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் பண்ணி வச்சிடறேன் பாருங்க இந்த ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சிடறேன் ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு பண்ணி வச்சேன் இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும் டூ தானே வரும் டூ தானே சரி இப்போ ஐயோட வேல்யூ டூ ரோவோட வேல்யூவும் டூ சரி ஐயோட வேல்யூ டூ ஆயிடுச்சு ரோவோட வேல்யூ டூ ஆயிடுச்சு இதுக்கு அடுத்த லைன் போகும்போது இங்கே நல்லா பாருங்க இப்போ எனக்கு இங்கே ஃபோர் தானே வேணும் அப்போ நான் ரோன்னு கொடுத்துடலாமா இங்கே ரோ தான் கொடுக்கணும் அப்போது ஐயோட வேல்யூ டூ ரோவோட வேல்யூ டூ அப்போ ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ ப்ளஸ் ஐன்னு கொடுத்துட்டா இப்போ ரோவோட வேல்யூ என்னவா மாறிடும் ஃபோராக மாறிடும் அப்போ எனக்கு ஏற்ற ஃபோர் கிடச்சிருச்சா அடுத்தது ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன் இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும்
த்ரீயாக மாறிடும், த்ரீயாக மாறிடும். அப்போ ஐயோட வேல்யூ த்ரீ, ரோட வேல்யூ ஃபோர். அப்போ நான் திரும்ப இங்கே வரேன், ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ ப்ளஸ் ஐ அப்படின்னு கொடுத்துட்றேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். இப்போ ரோவோட வேல்யூ செவனாக மாறிடுமா? ஆமாம் சார். அப்போ நான் இங்கேயே ரோன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். சரி, அப்போ இந்த ஃபார் லூப்பில் ஒரு ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டோம். அடுத்ததுக்கு ஐடியா சொல்லுங்கள், இங்கே ஒன்றுன்னு இருக்கணுமா, இங்கே மூணுன்னு இருக்கணுமா, இங்கே ஆறுன்னு இருக்கணுமா, இங்கே பத்துன்னு இருக்கணுமா? அதை யோசிச்சு அதுலேருந்து ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இப்போ அந்த நம்பரெல்லாம் எழுதுவோம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒன்னா, சரி ஒரு நிமிஷம் நான் இதை எழுதிக்கிறேன். ஒன்று மூணு ஆறு பத்தா? ஆ, ப்ளஸ் டூ, அப்புறமா ப்ளஸ் த்ரீ, ப்ளஸ் த்ரீ, அப்புறமா ப்ளஸ் ஃபோர். ப்ளஸ் ஃபோர். ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சு சொல்லுங்களேன், என்ன பண்ணலான்னு. ஒவ்வொரு தடவையும் இந்த வேல்யூ இப்படி மாறணும், ஒன்று மூணு ஆறு பத்துன்னு மாறணும். கரெக்டா நாலு தடவைக்கு இப்படி மாறணும், அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? இன்டிஜர் வேல்யூ ஐ வேல்யூ, ஐ வேல்யூ டூன்னு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ இந்த இடத்துல ஒன்றுன்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே மூணு வரணும், அடுத்து இங்கே நாலு வரணும், அடுத்து இங்கே ஆறு வரணும். தேவைப்பட்டால் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம், கரெக்டா? ஆமா சார். என்ன மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம்? சும்மா இன்டிஜர் ஜேன்னு ஒன்று வச்சுக்கலாமா? ஓகே சார். ஜே ஈக்குவல்ஸ் டு ஒன்னோ ஜீரோவோ ஏதோ ஒன்று வச்சுக்கிடுறேன், சரியா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம், ஜேன்னு கொடுத்துக்கலாமா? ஆமா சார். சரி, ஜேன்னு கொடுத்துருவோம். அடுத்து ஜே என்னவா மாறணும்? த்ரீ, த்ரீயாக மாறணும். மாறணும், த்ரீயாக தான் மாறணும். ஆமா சார். ஆமாம், அப்போ ஜே ஈக்குவல்ஸ் டு ஜே ப்ளஸ் ஐன்னு கொடுத்தா ஐ தான் ரெண்டாக மாறிடுச்சுல்ல. ஆமாம் சார். அப்போ ஜே ஈக்குவல்ஸ் டு ஜே ப்ளஸ் ஐன்னு கொடுத்தா த்ரீ, ஆ த்ரீயாக மாறிடுமா? அப்போ நான் திரும்ப இங்கே ஜே கொடுத்துக்கலாமா? ஆமாம் சார். இது முடியும் போது இந்த இடத்துல எனக்கு என்னவா வேணும், ஆறா வேணுமா? கரெக்டாக, அப்போ ஜேவோட வேல்யூ இப்போ மூணாக இருக்குது, ஐயோட வேல்யூ இங்கே மூணாக இருக்கா? ஆமா சார். அப்ப நான் திரும்ப இங்க j equals to j plus i கொடுத்துக்கலாமா? ஆமா சார். அப்ப நான் இங்க திரும்ப j இங்க j கொடுத்துக்கலாமா? சேம். அப்ப அதே லைனை திரும்ப இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ இங்க ஏதோ ஒரு வேல்யூ இருக்க போது, நாலா இருக்க போதா? ஐயோட வேல்யூ என்ன வாங்க இருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கட்டும். அப்ப நான் இங்க j கொடுத்துக்கலாம், கரெக்டா? சரிதானே? ஆமாம் சார். இப்போ இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ ஆறாயிரும். அப்போ எனக்கு நாலு ஃபார் லூப்பும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த நாலு ஃபார் லூப்பும் ஒரு நாலு தடவை ரன் பண்ணி விட்ற வேண்டியதானே? சரிதானே? நாலு தடவை இந்த நெஸ்டட் ஃபார்ல ரன் பண்ணிட வேண்டியதானே? கரெக்டாக வந்துருமா? இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு வேரியபிள் வச்சுக்கிடுறேன், நிறைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்கோம், பின்னாடி அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் கே ஈக்குவல்ஸ் டு ஒன், கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபோர், கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து எனக்கு இந்த மொத்த கண்டென்ட்டையும் நாலு தடவை பண்ணி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா, இது ஒர்க் அவுட் ஆகுதானே? ஓகே சார். இதில் நம்ம யோசிக்கிறது தான், இதை யோசிக்க யோசிக்க டியூன் ஆகிட்டே வருவோம் நம்ம. இன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம், நாளைக்கு இவ்வளோ வேரியபிள்ஸ் தேவையில்லையே அப்படின்னு திரும்ப உட்காந்து யோசிப்போம். இந்த நெஸ்டட் ஃபாரில் உங்களுக்கு இருக்கிற ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி அவுட்புட் நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டோம், சில சமயம் அவுட்புட் தப்பாக வரும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கிடச்சிச்சா? ஆமாம் சார். சரி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு எக்கச்சக்க வேரியபிளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி மண்டையை போட்டு உடச்சி எடுத்த மாதிரி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. எப்படி அப்போ இவ்வளோ கஷ்டப்படாமல் எப்படி பண்ணலாம் அதை சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்படி ஸ்டார் 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 இப்படி நாலு ஸ்டார் பிரிண்ட் பண்ண தெரியுமா? ட்ரை பண்ணுவோமா?
அந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சா வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது 4 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார், அப்புறம் 2 ஸ்டார், இப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போது வழக்கம் போல் ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன், கடைசி லைனுக்கு எழுதுகிறேன், ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4, காலம் ப்ளஸ் ப்ளஸ், உள்ளே வரும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார். சரியா? அப்போ தான் பண்ண ப்ரோக்ராமே தான் திரும்ப பண்ண போகிறோம், ஆனால் வேறு ஒரு ரூட்டில் பண்ண போகிறோம். அப்போ அடுத்த இதுக்கு முந்தின ஸ்டாருக்கு ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3, காலம் ப்ளஸ் ப்ளஸ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார். 3 ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். மறந்துடாமல் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன்னு கொடுத்துடலாம். சரி, அதுக்கு அடுத்த லைனுக்கு அப்போ இந்த ரெண்டு லைன் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணி இங்கே எழுதிக்கலாம். என்ன இங்கே 2, முதல்ல 1 இருக்கணும், அடுத்து 2 இருக்கணும், கரெக்டா? ஆமா சார். 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், அவ்வளோதானே? அப்போ இதுலேருந்து உங்களுக்கு இதை நெஸ்டட் ஃபாராக மாற்ற தெரியுமா? தெரியும். எப்படி? ஃபஸ்ட்டு இன்டீஜர் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 1 ஆரம்பித்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4 வரைக்கும் போகணும், ரோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரோன்னு கொடுத்துருவீங்க, கரெக்டா? அப்படி தானே? சரி, இப்போ பாருங்கள் அதே ப்ரோக்ராமை இந்த இடத்துல பண்ண போகிறோம். அவுட்புட் என்னன்னு பார்த்துக்குவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார் வருதாங்க. ஆ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார் வருது. இப்போ எவ்வளோ ஈஸி பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலாக முதல் தடவை 1 வேணுமா, அடுத்த தடவை 2 3, அடுத்து 4 5 6, 7 8 9 10. அப்போ முதல் தடவை 1 வேணும், சரியா? எல்லா தடவையுமே 1 தான் வேணும் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துல 1னு கொடுத்துடலாம். அப்போ எல்லா தடவையுமே 1 வந்துடும். ஆனால் எல்லா தடவையுமே 1 கேட்கல, முதல் தடவை 1. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா? இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1, இந்த இடத்துல வேல்யூ. அடுத்தது வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். இந்த பாருங்க, இந்த வேல்யூவை ஒரு நிமிஷம் இதை மேலே விட்டுக்கிறேன். இப்போ வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ்னால் வேல்யூ என்னவா மாறிடும்? 2னு மாறிடும். ஆனால் ஃபஸ்ட்டு ரோவில் பிரிண்ட் ஆகாது. ஏன் ஃபஸ்ட் ரோவில் பிரிண்ட் ஆகாது? லூப் எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் போயிடுவோம், கரெக்டா? இது புரியும். ஆ, அப்போ திரும்ப அடுத்த ரோவில் போய் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? 2 தானே பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து 3 பிரிண்ட் ஆகுமா? ஏன்னா செகண்ட் ரோ 2 தடவை ரன் ஆகும்ல. அப்போ இந்த 2 3 பிரிண்ட் ஆயிருமா? 2 3 பிரிண்ட் ஆகிட்டு வரும்போது வேல்யூ வந்து 4 மாறி இருக்குமா? இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? 4 5 6 7 8 9 10 எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வீரா உங்களுக்கு புரியுதா? ராம்குமார் உங்களுக்கு புரியுதா? சார், காலம்னு கொடுத்தா வராதா சார்? காலம்னு கொடுத்தா, காலம் வந்து இப்போ இது ஒரே காலம், இது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இப்போ இது மொத்தமும் ஒரே காலம்ங்க, இது ஒரே காலம். காலம்னு கொடுத்தீங்கன்னா ஒரே 1 2 1 2 3 பிரிண்ட் ஆகிட்ருக்கும், சரிதானே? எனக்கு ஒவ்வொரு தடவையும் வேல்யூ, ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணும்போதும் வேல்யூ மாறணும். அப்போ நான் பிரிண்ட் பண்ண வேல்யூவை மாற்றிக்கிட்டே இருக்கணும், சரிதானே? அதனால தான் தனியாக இன்னொரு. அப்போது இந்த இடத்துல நான் வந்து முடிவு பண்ணுறது என்னென்னா, எனக்கு ரோவும் பிரிண்ட் ஆகலை, காலமும் பிரிண்ட் ஆகலை, வேற ஏதோ ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதனால தான் நான் இன்னொரு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருது. ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வருதான்னு. இதே இதை மாற்றிடுவோம். நம்ம நினைச்ச மாதிரி வந்துருச்சா?
அப்போ முந்தின ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எழுதினோம். இதுக்கு முன்னாடி இதே ப்ரோக்ராம் எழுதுனது எக்கச்சக்க வேரியபிள், கே 100 வேரியபிள், ரோ 100 வேரியபிள், காலம் ஜே ஐ அது இதுன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா ஓ இப்படியும் ஒன்று யோசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் ஐடியா கிடைச்சிருது. கரெக்டா? ஆமாம். அப்போ நீங்கள் ரெண்டையும் ட்ரை, அதாவது மேலே இருக்கிறது தப்பு கிடையாது, மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கும் போது கிடைச்ச அவுட்புட், அடுத்து கொஞ்சம் டியூன் பண்ணும்போது கிடைச்ச அவுட்புட் இது. சரி, இதெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் பக்காவாக நம்ம சொல்லலாம். என்ன சொல்லலாம் தெரியுமா? இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி, எனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு எப்படி அவுட்புட் வேணும் தெரியுமா? 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 இப்படி அவுட்புட் வேணும். இங்கேயே 19, சாரி 21, 23, 25, 27, 29 இப்படி அவுட்புட் வேணும். பண்ணித்தர முடியுமா? அவ்வளோதான். சூப்பர். இங்கே ப்ளஸ் 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 கொடுக்குறதுக்கு பதிலாக ப்ளஸ் டூ வேல்யூ, ஷார்ட் ஃபார்ம் வந்து ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு டூ. சரியா? வேல்யூ ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் டூன்னு கொடுக்குறத இப்படி கொடுக்கலாம். கொடுத்து பார்த்தா அப்படியே அவுட் புட் வந்துடும். வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு டூ இப்படி கொடுக்கணும். 1, 3, 5 இப்படி வந்துருச்சா? அப்போ இதே ப்ரோக்ராம் இப்போ நம்ம இதில் விதவிதமாக ட்ரை பண்ணலாம். அப்போ வேல்யூ இன்டூ டூ கொடுத்தா என்னங்க வரும் அப்படின்னு பார்க்கலாம். 1, 2, 4 அப்படியே டபுள் டபுள் டபுளாக 8, 16, 32, 64, 128, 256, 512 ஒவ்வொரு தடவையும் டூவால் மல்டிப்ளை ஆகுது. முந்தின வேல்யூ என்னவோ அது அப்படியே டூவால் மல்டிப்ளை ஆகுது. இப்படி ட்ரை பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் நீங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் அனுப்பிச்சு வச்சு ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணவா, அடுத்தது போகலாமா? ஆமாம். அப்போ வந்து ஒருத்தருக்கு ஓவர்லோட் ஆயிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணதுனாலும் சரி, இன்னும் நான் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுனாலும் சரி, எப்படினாலும் சரி. அப்போ அடுத்து என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸி தாங்க. இதை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும். 1, 2, 2 இப்போ நான் இதில் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். 5, 4, 4, 3, 3, 3, 2, 2, 2, 1, 1, 1, 1 இதை நான் பண்ணலை, இதை நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க. கரெக்டா? அதே மாதிரி 5, 5, 4, 5, 4, 3, 5, 4, 3, 2, 5, 4, 3, 2, 1 இதையும் ட்ரை பண்ணிடுவீங்களா? இது ரெண்டும் கஷ்டம் கிடையாதுன்னு நினச்சிட்டு கேட்குறேன் உங்ககிட்ட. பண்ணிடுவீங்களா இல்லை நான் ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டணுமா? சரி சரி. இந்த அதாவது இந்த பேட்டர்னை நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? சரி. அப்படின்னா இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டியது இதுதான், ஈஸியானது தான். இப்போ பாருங்கள், 1, 2, 2, 3, 3, 3, 4, 4, 4, 5, 5, 5, 5 இதை பண்ணி கொடுக்க முடியுமா? இது ஏற்கனவே பண்ணது தானே? இதை பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் கோடு இதானே? இப்போ இந்த கோடு நம்மக்கிட்ட இருக்கு, இருக்கட்டும். இந்த கோடு நம்மக்கிட்ட இருக்கட்டும். இந்த கோடு நம்மக்கிட்ட இருக்கு. சரி, எனக்கு இப்போ என்ன அவுட்புட் வேணுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு ஸ்டார் ஸ்டார் ஒவ்வொரு வரி முடியும் போதும் இப்படி ஸ்டார் வேணும். அந்த அடுத்த வரிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார் வேணும். பிரிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? அப்போ நான் இந்த 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 லூப்பில் எங்கே மாற்றணும்? கேப்புக்கு மேலே சார். கேப்பா? ரோ ரோலையா சார்? லாஸ்ட்லேருந்து மூணாவது ஏதா சார்? ஆ, இங்கே அதாவது அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி நான் இப்படி பிரிண்ட் ஸ்டார்னு கொடுத்துடலாமா? ஓகே சார். இது ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்போம். இதிலிருந்து நேற்று பண்ண அதே பேட்டர்னுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்துருவோம். இது எதுல வேணாம்?
இது வொர்க் அவுட் ஆகுதா பாப்போம் ரோ ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கிறேன் இங்கேயும் முன்னாடி நமக்கு நம்ம கேட்ட மாதிரி கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு இப்போ அடுத்து எனக்கு என்ன தெரியுமா வேணும் ஒரு ஸ்டார் வேண்டாம் அஞ்சு ஸ்டார் வேணும் ஸ்டார் 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 இங்கே நாலு இங்கேயும் அஞ்சு ஸ்டார் 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 இங்கேயும் அஞ்சு ஸ்டார் 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 இங்கேயும் அஞ்சு ஸ்டார் 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 இங்கேயும் அஞ்சு ஸ்டார் இப்படி வேணும் என்ன ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன் ஸ்டாரை லூப்பில் போட்டுருங்க சார் ஆ சூப்பர் அஞ்சு ஸ்டாரை லூப்பில் போட்டு விட்ருவோமா இந்த இடத்துல பாருங்க ஃபார் இன்ட் ஸ்டார் ஈக்குவல்ஸ் டு ஒன் ஸ்டார் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் ஸ்டார் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டோன்னா ஸ்டாரை லூப்பில் போட்டாச்சு இப்போ ஸ்டாரில் லூப்பில் போட்டால் இப்படி அஞ்சு ஸ்டார் கிடச்சிரும் சரி பார்ப்போம் ஆமாம் அஞ்சு ஸ்டார் கிடச்சிருச்சு நம்ம நினச்ச மாதிரி இப்போ எனக்கு அஞ்சு ஸ்டார் வேண்டாம் எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் அஞ்சு ஸ்டார் வேணும் ரெண்டாவது ரோவில் நாலு ஸ்டார் வேணும் மூணாவது ரோவில் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும் அதை எப்படி பண்ணலாம் அதாவது எனக்கு இந்த லைன்லாம் வேண்டாங்க இதை எப்படி இப்போ பாருங்க என்ன மாதிரி வேணும்னு சொல்லிடுறேன் சரியா இது வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இப்படி வேணும்னு கேட்குறாங்க இதை யோசிப்போமா இதை எப்படி பண்ணலாம் அப்போது இப்போ வந்து ரோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா இப்போ உட்காந்து யோசிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஸ்டார் கேட்குறாங்க சரி ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம் ரோ ஒன்றாக இருக்கும்போது ஸ்டார் வந்து அஞ்சு சரி ரோ ரெண்டாக இருக்கும்போது நாலு நாலு அப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுமே இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா பாருங்கள் அப்போ ஃபர்ஸ்ட் ரோல என்னங்க ரோ இன்கிரீஸ் ஆக ஸ்டார் குறையுது சார் ஆ ரோ இன்கிரீஸ் ஆக ஸ்டார் குறையுது சரி அப்படி வெச்சுக்கலாம் ரோவை ஸ்டாரையும் கூட்டினா 6 வரணும் அப்படி வெச்சுக்கலாமா ஆமா சார் அப்படி வெச்சுக்கலாம் அப்ப ரோ 1 இருக்கும்போது ஸ்டார் எத்தனை 5 அப்ப நான் இங்க 5 னு எழுதுறேன் ரோ 1 ல இருந்து தான இந்த புரோகிராம் ஸ்டார்ட் ஆகுது ஆமா அப்ப ஸ்டார் வந்து ரோ 1 ஆ இருக்கும்போது இங்க 5 ஆ இருக்கு ஸ்டார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ னு கொடுத்துறேன் ஸ்டார் மைனஸ் மைனஸ் கொடுத்துறேன் இது வொர்க் அவுட் ஆகுமா ஆகும் சார் சரிதானே ஸ்டார் 5 ஆ இருக்கு அப்ப ரோ 1 ஆ இருக்கு ஆமா ஃபஸ்ட்டு ரோவில் அஞ்சு ஸ்டார் பிரிண்ட் ஆகிரும் அடுத்து ரோ ஒன்று கூடிடுமா அப்போ ரோ ஒன்று கூடும்போது ரோ 2 மாறிடும் அப்போ ரோ 2 மாறும்போது அஞ்சுலேருந்து அஞ்சு நாலு மூணு ரெண்டு நாலு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும் இந்த பாயிண்ட் கரெக்டா கரெக்டா சார் அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா நம்ம நினைச்ச மாதிரி கிடைச்சிருச்சா இப்போ இந்த ப்ரோக்ராமில் இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் எனக்கு நம்ம இதுதான் நினைச்சோம் இதான் நினைச்சோம் இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும் இப்போ எனக்கு வந்து அவுட்புட் இப்படி கிடைச்சிருச்சு சந்தோஷம்தான் எனக்கு எப்படி வேணுங்கிறத சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஒன்று வேண்டாங்க ரெண்டாவது ரோவில் ரெண்டு ரெண்டு இல்லை மூணாவது ரோவில் மூணு மூணு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று குறைச்சிட்றேன் இப்படி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்
பழைய ப்ரோக்ராம் போய் இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஒன்று பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோன்னு கொடுக்க போய் தானே ஒன்று பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா காலமோட வேல்யூ ஒன்று. ஆ அப்போ லெஸ் தேன் ரோ கொடுத்து பார்ப்போமா. ஓகே சார். இப்படி கொடுத்து பார்க்குறேன். சூப்பர். அப்போ இப்படி கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஈஸியான வேலை தாங்க. இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறதெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு கேளுங்க. இந்த ரோ இருக்கிற இடத்துலலாம் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணி இப்படி கிடச்சிருமா? அப்போ இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இந்த ஃபாரை இந்த அவுட்புட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோம். சரியா? இப்போ இதில் சேஞ்ச் பாருங்க. வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், ஸ்டாருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். ரைட் சைடு, ரைட் சைடு ஸ்பேஸ் கொடுத்தா அந்த ப்ரோக்ராம் அவுட்புட் புஷ் ஆன மாதிரி வந்துருச்சா? இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எப்படி இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் எவ்வளோ பெரிய சேஞ்சஸை நமக்கு கொடுக்குது? சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இன்னும் ஜாலி இதில் பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ரோ அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா ஒரு லைனை அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி ரோ பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். இந்த ஒரு லைனை சேர்க்கறதுனால இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? புரியுது சார். இதையே அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணா ஃபார் இன்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன். இப்போ பாருங்க, வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன், வேல்யூ less than or equals to ரோ, value plus plus. மேலே எல்லாத்துலேயும் ரோ கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி கொடுத்து இதே மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ணோன்னா என்ன பிரிண்ட் ஆகுது? ஒரு ஃபார் லூப். இது புரியுதா? புரியுது சார். இப்போ மேலே ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸ்பேஸ் கொடுத்துருக்குற இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறோம்ல. ஆ இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுற இடத்துலையும் நான் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காலம் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? இப்போ பாருங்க, இதே ப்ரோக்ராமில் சின்ன சின்ன விஷயம் தான். அப்படியே சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண நமக்கு அப்படியே இந்த இடத்துல வேல்யூ லெஸ் தேனுக்கு பதிலாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு பதிலாக லெஸ் தேன் கொடுத்தா இந்த ஸ்டார் ஸ்பேஸை எடுத்து விட்டோன்னா, இந்த இடத்துல ஸ்பேஸை எடுத்து விட்டால் என்ன நடக்குது பாருங்க. இதில் காமிக்கிறேன், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா என்ன நடக்குது? அப்படியே என்டையராக மாறும். முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. சரி, இந்த இடத்துல நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்படி நகர்த்திக்கிட்டே போகலாம். இப்படி என்ன வேணாலும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு இப்போ இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு, சரி தானே? அப்போ நமக்கு வந்து நேற்று வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம், இன்றைக்கி இப்படி ட்ரை பண்ணிட்டோம். அப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியான சேஞ்சஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி நான் இந்த ப்ரோக்ராமையும் காப்பி பண்ணி வைக்கிறேன். சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இந்த அவுட்புட்டோட எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா?
பேட்டர்ன் ப்ராக்டிஸ் இல்லாமல் வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய டெவலப்பராக எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட திடீர்னு ஒரு 10 வருஷம் ஜாவாவில் ஒர்க் பண்ணவராக இருந்தாலும் அவர்கிட்ட திடீர்னு ஒரு பேட்டர்ன் போய் கொடுத்தீங்கன்னா ப்ராக்டிஸில் இருக்கிற உங்களுக்கும் ப்ராக்டிஸில் இல்லாத அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரம் தான் ஆகும். அவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, அவர் என்ன ஏன் என்னை மாதிரியே தான் பண்ணுறாரு அப்படின்னு கேட்க முடியாது. இந்த இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸை இன்டர்வியூவில் கேட்குறதுக்கான மெயின் ரீசனே, இப்போ ஃபார் லூப் எப்படி இருக்கும், வைல் லூப் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஃபாரை எப்படி யூஸ் பண்ணணும், வைலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கிற ஒருத்தர் தான் நல்ல டெவலப்பர். அப்போ நான் கொடுக்குற அவுட்புட்டுக்கு ஒருத்தர் யோசிக்க தெரிஞ்சதுன்னா அவர் நல்ல டெவலப்பர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி பேட்டர்ன் ப்ரோக்ராம். அதனால தான் இன்டர்வியூவில் பேட்டர்ன் ப்ரோக்ராமாக கேட்குறது. ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தருக்கு லாஜிக்கலாக யோசிக்க வருமா வராதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? அவர் குறைஞ்சது அவருக்கு அவுட்புட் கூட, இப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கேட்கும்போது சில சமயத்தில் நம்ம இன்டர்வியூ ஃபியரில் நமக்கு அவுட்புட் கூட வராது. ஆனால் பார்த்த உடனே, இப்போ நமக்கு பார்த்த உடனே நம்ம பயப்படுறோமா, இல்லை எனக்கு ஒரு பேப்பர் வேணால் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட ஆட்டிடியூடை செக் பண்ணுறது தான் இதில் முக்கியம். நான் ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு இதுக்கு டக்குன்னு அவுட்புட் எடுக்க முடியல, இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரா, பார்த்த உடனே இல்லை இல்லை இந்த ப்ரோக்ராம் நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராக்டிஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டார்னா என்ன அர்த்தம்? அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? வராதுண்ணா. அவர் புதுசாக எதையுமே ட்ரை பண்ண மாட்டார், ப்ராக்டிஸ் பண்ணதை மட்டும்தான் அவுட்புட்டில் கொண்டு வந்து காட்டுவார்னு அர்த்தம். அப்படி தானே? அப்போ நான் அவர் வேலை, அவருக்கு வேலை எப்படி, அவர்கிட்ட எப்படி வேலை வாங்க முடியும்? அவர் ஏற்கனவே பண்ணினது மட்டும்தான் பண்ணுவேன், இதை நான் ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்கிறாரு. இன்டர்வியூலேயே அதை ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னு ஆயிரும். அப்போ கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன். இன்டர்வியூவில் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்க. அதாவது 100% இன்டர்வியூவில் யாருமே கிடையாது. இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்குறது நீங்கள் எவ்வளோ அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. யாருக்குமே அவுட்புட் கொண்டு வர்றவனை விட எஃபர்ட் போடுறவனை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனை எல்லாருக்குமே பிடிக்கும். ஈஸியாக படிக்கிறவனை விட ஆவரேஜாக படிப்பான், அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தானே நம்மளே லைக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எல்லாரும். அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாத்தையும், ரொம்ப பொறுமையாக. முடிஞ்சால் ஒரு 2-3 பேராக, இப்போ நீங்களே 3-4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேராக சேர்ந்துட்டு வாங்க, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து இந்த ப்ரோக்ராம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ப்ரோக்ராமை பேர் ப்ரோக்ராமிங் இல்லை ஒரு 3-4 பேராக சேர்ந்துட்டு ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறத விட நிறைய நேரம் மிச்சமாகும். வேணா அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே.